குருச்சரணம் ரேக்கி இலவச அறிமுக வகுப்பு. நம் அம்மா டாக்டர் மீனாட்சியே எம்பிபிஎஸ் டிஜிஓ அவர்கள் நடத்தும் ரேக்கி கலை பற்றிய இலவச அறிமுக வகுப்பு 27/6/2024 வியாழன் இரவு 8 மணிக்கு நடைபெற உள்ளது. முன்பதிவு செய்து வகுப்பில் கலந்து கொள்வதற்கு 9845-33655 மற்றும் 9341-22-7211 எண்களில் தொடர்பு கொள்ளவும். குருச்சரணம். இந்த உலக மக்கள் இதை பார்த்துட்டு இருக்க எனது அறிவான செல்லங்கள், அது மட்டுமல்ல என்னுடன் கலந்த எனது ரேக்கி குழந்தைகள் எல்லாரும் எல்லாவளவும் பெற்று பெருவாழ்வு வாழணும்னு அம்மா வேண்டிக்கிறேன். இன்னொன்னா, இன்னைக்கு 8ஆம் நம்பர், அதான் சனி. அவரை பற்றி நம்ம பேசப்போம். 8ஆம் நம்பர்னாலே நீங்கள் நினைக்கலாம் கொஞ்சம் சனி ஆதிக்கம் தான். திரும்பவும் சொல்கிறேன், 26 பிறந்த பெண்கள் எக்ஸப்ஷனை பற்றி நான் பேச மாட்டேன். பெண்கள் ஜாக்கிரதையா இருக்கணும். உங்களுக்கு அதை பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க நீங்க எனர்ஜி நர்ஸ்ல கால் பண்ணிக்கலாம். அது ஒரு ரொம்ப ஒரு யோசிக்க வேண்டிய விஷயம், பண்ணிக்கோங்க. அடுத்தது இப்ப நம்ம 8ஆம் நம்பர் எப்படி வேணாலும் வரலாம். 8ஆம் நம்பர் ஸ்ட்ரெயிட் 8 வரும். 17ஆம் நம்பர் 26 இப்படிலாம் இருக்கும். இப்படி இந்த மாதிரி இருக்கிறவங்களை பத்தி நம்ம இப்ப என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னா, சனி ஆதிக்க உரியவங்கன்னு அர்த்தம். அது ஊர் நமக்கு தெரிஞ்ச கதை தான். திருநள்ளாறு, கருப்பு நிறம், எள்ளு, காகம், அப்புறம் கருங்கோவை மலர், இரும்பு தான் கொடுக்கணும். வியாதிகள், பயம் மற்றும் தீராத கடன்கள்லாம் 8ஆம் நம்பர்காரங்க கொஞ்சம் பார்க்காம கவனம் இல்லாமல் இருந்தாங்கன்னா வந்துடும். இல்லை அவங்களுக்குரிய யந்திரம் இதாக இருக்குது. இது எனர்ஜி ரசில் இருக்கும், நீங்கள் வாங்கிக்கலாம். சின்னதாகவும் நீங்கள் வாங்கி வச்சு பூஜை ரூம்லேயே போட்டுடலாம், பேக்கெட்லேயும் வச்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு நீங்களாகவும் வரைஞ்சிக்கிற மாதிரி அதை பார்த்து வரைஞ்சிக்கலாம். இதுக்கும் வந்து பாஸ்ஃப்ளவர் இருக்குது, மஸ்டர்ட், பைன் டச்சஸ்ன்னு கொடுக்காங்க. இதோட நம்பர் இதுக்கு ஒன்று போட்டுக்கணும், அது என்ன, 93 9 3. இது சனி ஹோரையில் இந்த மந்திரம் ஒன்று சொல்ல நீங்கள் கற்றுக்கணும். ஓம் பிராம் ப்ரீம் ப்ரௌம் சகசனீஸ்வராய நமக. ஓம் பிராம் ப்ரீம் ப்ரௌம் சகசனீஸ்வராய நமக, இந்த மந்திரம். அடுத்தது சனிக்கு உண்டான சிம்பல் பார்த்துக்கன்னா, இதை வரைஞ்சிக்கணும். வரைஞ்சிக்கிட்டு கருப்பு இதில் தான் வரையணும். வரைஞ்சிக்கிட்டு ஒரு பிளாக் டிரிமலின் விளக்கு இருக்கும், அதை வாங்கி வச்சுக்கோங்க. இல்லட்டா சிட்டி விளக்கு ஏதோ ஒரு விளக்கு, அதுதான் நான் சொல்ல மாட்டேன். இந்த மந்திரத்தை, இந்த சிம்பிளை, இந்த சிம்பிள் இருக்கு, உங்கள் தேவைகள் என்னவோ அதை 42 நாளைக்கு நீங்கள் விடாமல் எழுதணும். என்ன தேவைகள்லாம் இருக்குது பார்த்துக்கணும். இது குறைபாடுமே வரும், ஒரு வயிற்று வரும், கை காலில் அடிபடுறது, பல்வியாதிகள், பித்தம், இதெல்லாம் 8ஆம் நம்பருக்கு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒன்று. அடுத்தது சாப்பாடு எடுத்துட்டோம்னா கடற்கிழங்கு சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க. பட் யூ ஷுட் நோ வாட் இஸ் யுவர், உங்களுக்கு எதுவும் அலர்ஜி இல்லையா பார்த்துக்கணும். கடற்கிழங்குல மட்டும் அலர்ஜி இருக்க ரொம்ப நிறையா சான்சஸ் இருக்குது, ஜாக்கிரதை. ஏன்னா நிறைய பேரை பார்த்துக்கணும்னு நான் சொல்லேன். முள்ளங்கி, கேரட்டு, வாழை, திராட்சை பழம், எல்லாத்தையும் பால்பழம், எலுமிச்சம்பழம், இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். உளுந்து, மிளகு, நவதானியம் தானம் செய்யப்பட வேண்டும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த பீரியடில் இந்த சனி பண்ணுறோம், இல்லாட்டா 26ஆம் நம்பரோ இல்லாட்டா 14ஆம் நம்பரோ அங்கே இருக்கவங்க செருப்பு தானம் பண்ணிடணும். செருப்பு தானம் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம். உளுந்து தானம் பண்ண வேண்டியது அவசியம். எள்ளு தானமும் பண்ணணும். எள்ளு காக்காய்க்கு வந்து எள்ளு சாதம் வைக்கிறது, அப்புறம் எள்ளில் வந்து எள்ளு உருண்டை வாங்கி பசங்களுக்கெல்லாம் கொண்டு கொடுக்குறது, கோயிலில் கூட கொடுக்கலாம், எங்கள் வாசலில் நின்று எள்ளு உருண்டை போட்டு கொடுக்கலாம். இதெல்லாம் செஞ்சிங்கன்னா கொஞ்சம் இந்த 8ஆம் நம்பருடைய வீரியம் வந்து என்ன ஆகணும். ஏன்னா எல்லாருக்கும் இப்போ எல்லா நம்பருக்கும் 1000 பவர்னா 8ஆம் நம்பருக்கு 10,000 பவர் இருக்கும். அதை சேனலைஸ் பண்ணி கொண்டு போயிட்டாங்கன்னா அவங்க வேர்ல்டு வின்னர், உலகத்தையே சாதிச்சிடலாம். புரிஞ்சுதா? ஆஞ்சநேய தரிசனம் ரொம்ப ரொம்ப நல்லது, தைசாரம் கொடுத்தீங்கனாலும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்கிறாங்க. நல்லெண்ணெய், நெய் தீபம், இருப்பை எண்ணெய் இவற்றை கலந்து என்ன பண்ணுறாங்கன்னா தீபம் போட சொல்லி சொல்கிறாங்க, கோயில்கள்லாம் போடுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், கண்மை இருக்குல்ல, சாதாரண ஐட்டம்ஸ் கண்மை இருக்கும்ல, அதை வாங்கி ஓடுற தண்ணியில் போட்டு விட்டுருணுமா. கொஞ்சம் ஒரு ஏதாவது ஒரு இலையில எடுத்து அப்படியே இலையோடு சேர்த்து போட்டு விட்டுருங்க. புரிஞ்சுதா? அப்புறம் இரும்பை, அந்த காலை எப்போ இல்லாட்டால் 26 ஆம் நம்பரே ஏதோ பிறந்தவங்க கட்டாயம் இரும்பு ஒன்று ஏதாவது ஒன்று தானம் பண்ணிடணும். யாருக்காவது தோசைகள் வாங்கி கொடுக்கறது, ஏதாவது இரும்புல தானம் பண்ணணும். அப்புறம் அவங்க எல்லாரும் சொல்கிறாங்க, அஸ் அ ஹோல் சித்திரை வாக்கு என்னென்னா 22 வயசுக்கு முன்னால் அவங்க திருமணம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஒரு பாட்டில் வெள்ளை வச்சு அதை கொண்டு போய் புதைச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
பொரிச்சுட்டா நல்லது அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் அரிசி ஒரு பொடி அரிசி எடுத்து எங்கேயாவது நீங்கள் ஆறு இருக்கு ஆறு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆறில் போட்டு விட்டுருங்க. பால் வந்து எப்படின்னா பார்த்து குடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பால் கண்ணில்லாதவங்களுக்கு தானம் பண்ணுங்கள், கண்ணில்லாதவங்களுக்கு தானம். அப்புறம் வந்து அங்கஹீனமாக இருக்கவங்களுக்கும், இப்போ ஒருத்தவங்களுக்கு கால் உடஞ்சிருக்கு அவங்களுக்கு ஆர்டிஃபிஷியலாக அவங்க கால் வைக்கணும் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு அது வாங்கி கொடுங்க இல்லை. அது ஒன்று. அதுக்கப்புறம் போகமாட்ட பொன்முறையார் அப்படின்னு ஞானசம்பந்த ஒரு பாட்டு பாடியிருக்காரு, அதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்க சும்மா வாசிச்சா கூட நல்லது நடக்கும் கண்ணுங்களா. சனி கிரகத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அது. ஜாக்கிரதையாக இருக்கணும், சனி திசை வர்றப்பெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். உழுது தானம் ரொம்ப ரொம்ப முக்கியம். செருப்பு தானம் நம்ம என்ன வாழ்க்கையில ஒரு தரம் செருப்பு தானம் ரெண்டு தரம் கூட கொடுங்களேன், ஒரு நாலு பேர் பத்து பேருக்கு எய்ம் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு வருஷத்தில் ஒரு ரெண்டு தரம் மூணு தரம் ஒரு தியானம் பண்ணணும், ஒரு செருப்பு என்ன வேலை ஆகிடப்போகுது வாங்கி நீங்களே பார்த்துக்கோங்க, வாங்கலாம் வாங்கி தரேன்னு சொல்லி வாங்கி கொடுத்துருங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லதாக கொடுக்கும். அது மட்டும் இல்லை, நீங்கள் வந்து பிளாக் டூர்மலின், பிளாக் டூர்மலின்ல பிரமிடு, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன கேட்டாலும் ஒரு கருப்பு மெழுகுவர்த்தி ஏற்றி வச்சு, உங்களை பகைவர்கள் இருந்தாங்கன்னா அந்த கருப்பு மெழுகுவர்த்தியில் ஏற்றி வச்சு அதை எழுதி என்னை உங்களுக்கு வந்து காப்பாற்றுங்க அப்படின்னு சொன்னால் ஆர்கேஞ்சல்ஸ் நிறையா சொல்லியிருக்கேன், அது உங்களுக்கு தெரியும், அதுலேயே நீங்கள் பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, ஒரு பிளாக் ஆப்சிடியம் ஸ்டோன் இல்லாட்டா டூர்மலின், பிளாக் டூர்மலின், இன்னும் வந்து லாவா மாலை, இது லாவா எரிக்குளம்புலன்னு செய்கிற மாலை, இதில் கைக்கு போகிறதுக்கும் பிரேஸ்லெட் இருக்குது, பிளாக் ஆப்சிடியனும் உங்களுக்கு பிரேஸ்லெட், இதெல்லாம் வந்து இந்த அப்பப்போ 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 இந்த நம்பர்காரங்க யூஸ் பண்ணிக்கணும். அப்போ தசைகள் இருந்தால் கட்டாயமாக இந்த கருப்பை யூஸ் பண்ணால் நல்லது. செலினைட்டும் பிளாக் டூர்மலின் கலந்து இதை வாசலில் தொங்க விடணும். இது எட்டாம்காரங்க மட்டும் இல்லை, எல்லோரும் இதை தொங்க விட வேண்டியது ரொம்ப அவசியம். இந்த அளவு தெரிஞ்சாலே போகலாம். ஒரு முத்திரை ஒன்று சொல்லி கொடுக்குறேன், 26 அப்புறம் 14 8 எல்லோரும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த முத்திரையை பழகிக்கோங்க, டெய்லி எவ்வளோ நேரம் பண்ண முடியுமோ, ரொம்ப 31 பாராட்டலாம், ஒரு தரமாக கொஞ்சம் நேரம் உட்காந்து பண்ணிட்டு விட்ருங்க. எப்படின்னு பாருங்கள், இடது கையை அப்படி ஹாய் ஜெயிச்சே கம்ஸ் அப் அப்படி வச்சுருக்கோம், வலது கையை சுண்டுவருக்கு இந்த நடுவது மேலே பெருவிரல் வச்சிடணும். வச்சுட்டு இது இதுக்கு சனிக்குன்னே இது ஒரு முத்திரை, சனி முத்திரன்னே பேர். இதுவரை இந்த பெருங்க பெருவிரல் இப்படி வச்சுக்கணும், இதை இப்படி வைக்கணும், இது எப்படி வைக்கணும், இது சனி முத்திரை. அந்த திசை நடக்கிறவங்க அஷ்டம சனிக்காரங்க யாராக இருந்தாலும் சரி நம்பர்காரங்க இந்த முத்திரையை பண்ணிக்கோங்க, அப்பப்போ பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் பண்ணிங்கனாலே அவங்களுக்கு இதுலேருந்து ஒரு நிறைய தடங்கல்கள் எட்டாம் நிறைய தடங்கள் வரும், வந்தால் நீங்கள் அதை வந்து சமாளித்து வெளியே வரலாம். பிடிச்ச கணக்குகளை இதெல்லாம் பண்ணிட்டு நீங்களாம் நல்லா இருக்கணும் அம்மா வேண்டிக்கிறேன். ஓகே கணக்குகளை, ஐ லவ் யூ ஆல் மை லவ்லி சில்ட்ரன், குட் லக் கணக்குகளை, பை டாச்சா கணக்குகளை.